பிரணமிய சிரசாதேவோ பிதாமக மகேஸ்வரௌ சாஸ்திரம் பிரவக்ஷாமி பிரம்மண எத் உதாகிருத்தம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அந்த ஹண்ட்ரட் அண்ட் நைன் நூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி பதினேழு வரைக்கும் படித்தோம் இல்லையா அதாவது குவச்சித் தர்ம குவச்சித் கிரீடா குவச்சித் அர்த்தம் குச்சித் ஷமாக குவச்சித் ஹாஸ்யம் குவச்சித் யுத்தம் குவச்சித் காம குச்சித் வத அந்த ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து தர்மியம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஹிதம் புத்தி விவர்தனம் லோகோபதேச ஜனனம் நாட்டியம் ஏதன் பவிஷியத்து இது வரைக்கும் படித்தோம் இது வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா இது வந்து சில பிரிண்ட்டில் வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் இல்லவே இல்லையா சிலதுல வந்து சில தான் வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இங்க வந்து வியாக்கியானத்தில் இவர் கொடுத்துருக்காரு ஏதச்ச கைச்சித்து பின்ன வாக்கியத்தையாக பிரதி ஸ்லோகம் வியாக்கியாத்தம் ஒன்று இன்னொன்று வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பல பேரால் வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு எதுவும் இந்த நூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி பதினேழு வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் காமெண்டேட்டர்ஸ்னால் பலவிதமாக இன்டர்பிரட் பண்ண பண்ணப்பட்டிருக்கு அதில் சில பேர் வந்து இதில் ஒரு பௌணருப்தியம் அத்தியாகாரம் பரஸ்பர அசங்கத்தியாதி தோஷ உபகத்தம் சாத்து இது உபேட்சியம் ஏவ ஸோ இது இந்த இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து ரெப்படிட்டிவாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னி அத்தியாகாரம் பண்ண மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோஜெண்டாக இல்லை அப்படின்னுட்டு இவைகள் எல்லாமே தோஷத்தோடு இருக்குதுன்னுட்டு பல பேர் வந்து இதை ஒ ஒதுக்கிட்டா இருந்தாலும் தஸ்மாத்து இத்தம் அத்த யோஜனா நானா பிரகாரை பாவைகி ஸ்தாயி வியபிசாரி விபாவாதிபிஹி உபசன்னம் சர்வதக வியாப்தம் ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இந்த இந்த எல்லா உலகங்களுமே பலவிதமான பாவங்களால் ரொப்பப்பட்டிருக்கு அதனால் இந்த பலவிதமான இந்த ஸ்தாயி பாவங்கள் வெபிசாரி பாவங்கள் அதனால் ரொம்பிக்கிற ரொ வியாப்தமாக இருக்கிற இந்த உலகத்தை பேஸ் பண்ணி உலகத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகங்கள் தேசாம்ஜ பாவாதீனாம் தேசகால பிரவிற்த்தி அவஸ்தாந்தர பின்னஸ்வபாவத்வாத்து அப்படி நானா அவ நானா அவஸ்தாத்மகம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்னென்னா இங்கே இந்த பாவங்கள் எல்லாமே இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த பிளேஸ் அண்ட் த டைம் ஓகே இது வந்து ஸ்லோகம் நூற்றி பதினாலு இருக்குது பத்தியா நூற்றி பதினாலு வந்து உத்தம அதம மதம் நராணம் கர்மசம்ஷ்யம் ஹிதோபதேசனம் நாட்டியம் ஏதா பதி அந்த ஸ்லோகத்தை சொல்கிற மாதிரி இருக்குது அத்த ஏவ உத்தம உத்தம அதம இது ஏவம் பூத்தம் ஏதத் பவிஷதி காலே விஷ்ராந்தி ஜனனம் ஹிதோபதேச ஜனனஞ்ச பவிஷதி இது சம்பந்த சம்பந்தாக அதாவது இந்த நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது என்னென்னா சரியான காலத்தில் ஒரு விஷ்ராந்தியை அளிப்பதும் ஹித ஹிதமான உபதேசத்தை கொடுப்பதுமாக அதுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம்ங்கிறது அந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு அந்த நூற்றி பதினாலாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் தான் இது சரியா மேலும் என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த நூத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல கொசித் தர்மஹா கொச்சித் கிரீடாலாம் இருக்கு பார்த்தியா அதுல அந்த தர்மஹா கிரீடா அர்த்தா ஷமஹ ஹாஸ்யம் யுத்தம் காமக அப்புறம் வந்து வதஹா இது எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன அர்த்தத்துல இப்போ வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் போது தர்மம் சொல்லப்படுறது சில இடத்துல வந்து தர்மத்தை சொல்லியிருக்கா சில இடத்துல கிரீடைய சொல்லியிருக்கா சில இடத்துல அர்த்தத்தை சொல்லியிருக்கான்னு நான் மாட்டேன் சொல்லிட்டு போனேன் ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஆஹ் அது வந்து என்ன அப்படின்னா தர்மம்ங்கிறது இங்க என்ன தர்மம்ங்கிறது இப்ப பின்னாடி வர ஸ்லோகங்கள்ல தர்மம்ங்கிறது எக்ஸாக்ட்லி அந்த வர்ச்சுவஸ் தான் பட் இந்த இடத்துல தர்மாதய சப்தாக தத் உச்சித ஸ்தாபித ஸ்தாயி வெபிச்சாரி வெபிச்சார்யாதி சூச்சகாக ஸோ இதில் வந்து இந்த தர்மம் கிரீடா அர்த்தம் ஷமகாலாம் இருக்குது பற்றியா இதெல்லாம் வந்து ஸ்தாயி பாவங்களையும் வெபிசாரி பாவங்களையும் குறிப்பிடுற மாதிரி இருக்குது தேன தர்ம அர்த்தம் இது உற்சாகாதி தர்ம அர்த்தம் இது ரெண்டு மூலமாக உற்சாகம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்தாயி பாவத்தை சொல்கிறா அப்புறம் கிரீடா இது விஸ்மயம் விஸ்மயம்ங்கிறது ஒரு வெபிசாரி பாவம் இல்லையா அந்த கிரீடா இது விஸ்மய விஸ்மயாதிகி கிரீடாங்கிறதுனால விஸ்மயம் முதலிய வெபிசாரி பாவங்கள் ஷமஹா அப்படிங்கிறதுனால நிர்வேதாதிகி ஹாஸ்யங்கிறதுனால ஹாசாதிகி யுத்தம் இது ரௌத்ராதி காம இது ரத்தியாதிகி வத இது குரோத பய ஜுகுப்சா ஷோகாதிகி ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றார் நம்ம வந்து பிளெயினாக வந்து தர்மத்தை சொல்லியிருக்கா அர்த்தத்தை சொல்லியிருக்கா சமத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது ஐ வாஸ் லிட்ரலி உனக்கு தர்மம்னா தர்மம்னு சொல்லிட்டு போனேன் க்ரீடானா ஒரு விளையாட்டுன்னு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில் ஆனால் அந்த தர்மகங்கிற ஒரு வார்த்தையினால் என்னத்தை வந்து சொல்லியிருக்கார் பரதமுனி அப்படின்னா உற்சாகம்ங்கிறத சொல்லியிருக்கார் அதாவது லோக்கத்தில் இருக்கிற பாவங்கள் அந்த ஸ்தாயி பாவங்கள் வெபிச்சாரி பாவங்கள்லாம் ஈது மூலமாக ஈதில் வந்து சொல்லி எதில் சொல்லியிருக்கா அப்படின்னா கொச்சித்துங்கிற வார்த்தைனாலே என்னென்னா கொச்சித்துங்கிறது என்னன்னா த அதாவது அமீபிஷ்ட சமுச்சித வெபிஜாரிய அனுபவாக ஸ்வீகிருத்தாக கொசித் இது சப்தேன தசரூபக அந்யதமம் உச்சதே ஸோ அந்த தச ரூபகம் நம்ம படித்தோம் இல்லையா நாடகம் பிரகரணம் பானக டிமஹன்னு டோ அவைகளில் ஒன் ஒன்னு அப்படின்னா ஒன் அமோங் தம் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபகத்திலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கு அதில் கொசித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால் இந்த ரூபங்க ரூபகங்களுக்குள்ள ஒன்றுத்துல அப்படின்னா இப்போ பிரசன்ட் காண்டெக்ட்ஸு நாடகம்னு எடுத்துக்கோ அந்த நாடகத்தில் உற்சாக சம்பந்தமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது க்ரீடா சம்பந்தம் க்ரீடாங்கிறது என்ன சொன்னார் இவர் விஸ்மயாதிகி அதுக்கப்புறம் ஷமாங்கிறது நிர்வேதாதிகி அதில் இருக்குது ஷமா அந் அந்த வச்சு அந்த நாட்டகத்தில் அதுக்கப்புறம் ஹாஸ்யம் ஹாசாதிகி இருக்குது யுத்தமில் ரௌத்ராதிகி இருக்கு ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஸ்தாயிபாவங்கள் பலவிதமான வெபிசாரி பாவங்களை பிரதர்ஷிக்கிற மாதிரி மாதிரி இருக்கிற ரூபகங்களுக்குள்ள அந்நியமாக உண் என்ன அப்படின்னா அந்த நாடகங்கிறத இந்த ப்ரெசண்ட் காண்டெக்ஸ்டில் எடுத்துக்கலாம் புரியுறதா அதுக்கப்புறம் ததா நாடகாதி அநேக ரூபகத்த விசேஷ தது அர்த்தக்கம் நாடகாதி விஷய விசேஷே கோ விபாக ஸோ வந்து என்ன அப்படின்னா தசரூபக்கத்துலேயும் ஒவ்வொரு ரூபகத்துக்கும் பல வித்தியாசம் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் நாடகம்ங்கிறது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு ஆக்ட் வரைக்கும் தான் இருக்கணும் பிரகரணங்கிறது பத்து அங்கம் இருக்கலாம் அப்புறம் வந்து நீ பிரகசனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கம் தான் இருக்கும் வியாயோகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கம் தான் இருக்கும் அண்டு ஒன்று ஒன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரசம் இருக்குது இந்த சாயி பாவங்கள் இருக்குது இந்த ரசம் அங்கமாக இருக்குது இது அங்கியாக இருக்குதுன்னு நம்ம பல இடத்துல படிச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி அந்த நாடகங்களுக்கு அந்த ரூபகங்களுக்குள்ள எப்படி வந்து ஒரு பேதகா விசேஷமாக இருக்கோ அதே மாதிரி நாடகாதி அநேக ரூபகத்தை விசேஷ தது அர்த்தகம் நாடகாதி விசேஷே விபாகன்னு கேட்டிருக்கார் அதாவது இந்த எப்படி அந்த தசரூபகங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கோ அதே போல ஒரு நாட்டகத்துக்கும் இன்னொரு நாட்டகத்துக்குள்ளேயும் நிறைய விசேஷம் இருக்குது விசேஷங்கிறது இங்கே பின்னம் வித்தியாசம் அதாவது அந்த நாம் என்னது டிஃப்ரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது இதுலேருந்து அது வந்து ப்ரித்த எப்படி அப்படின்னு அமோந்த ரூபகம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிகிறதோ அதே மாதிரி ஒரு நாட்டக்கத்துக்கும் இன்னொரு நாட்டகத்துக்குமே லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் லாட் ஆஃப் இது வேற அது வேறுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற அந் அவைகளுக்குள்ள கோவிபாக என்ன விபாகம் அப்படின்னா ஏதது உத்தம் பவதி किञ्चित् धर्मप्रधानं रूपकं यथा नाटकं प्रकरणं वा कीडा क्रीडाप्रधानं तथा प्रसिद्धानां यथा बाणः अर्थप्रदानत्वं प्रकरणादौ ஸோ வந்து இதெல்லாம் ஸோ வந்து என்ன அதை தான் வந்து இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் இந்த கிஞ்சித் தர்மம் கிஞ்சித் அர்த்தம்னு படிக்கிறோம் இல்லையா அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் என்ன தர்மங்கிறது அங்கே வந்து உற்சாகாதிகி கிரீடாங்கிறது விஸ்மயாதிகி இப்படிங்கிற அந்த வெபிஜாரி பாவங்கள் ஸ்தாயி பாவங்களை சொல்லிவிட்டு மேலும் என்ன எப்படி தசரூபகங்களுக்குள்ள தெர்ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் அதே மாதிரி ஒரு நாட்டகத்துக்கும் இன்னொரு நாட்டகத்துக்கும் இந்த பாவங்களினால் பலவிதமான வித்தியாசங்களை காண்பிக்க படும் இப்ப வந்து முத்ராட்சசம்னு எடுத்துனேனா அங்க வந்து உனக்கு வீரம் சோ அந்த வீரம் ரௌத்ரம் அந்த குரோதம் அந்த சம்பந்தமான ஸ்தாயி பாவங்களும் அதுக்குண்டான வெபிசாரி பாவங்கள் தான் அந்த நாட்டகத்தில் இருக்கும் அதுவே நீ வந்து மாலவிகா காக்னிமித்லம் எடுத்துட்டேன் அவர் சாகுந்தளம் எடுத்துட்டேனா அந்த ரத்தி சம்பந்தமான ஸ்ருங்கார விஷயகமான ஸ்தாயி பாவங்களும் அதுக்கு சகாரியாக இருக்கிற வெபிசாரி பாவங்களும் இருக்கும் இதுவும் நாட்டகம் தான் அதுவும் நாட்டகம் தான் ஸ்டில் வி ஆர் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் இல்லையா அதே மாதிரி கோபி விபாகன்னு சொல்லிட்டு கிஞ்சித் தர்ம பிரதானம் ரூபகம் யதா நாடகம் சிலவைகள் இந்த உற்சாக பிரதானமாக இருந்து கொண்டு இருக்கிற நாடகம்னு சொல்லலாம் அதை பிரகரணம் வந்து கிரீடா பிரதானமாக சிலைகள் கிரீடாங்கிறது இந்த விஸ்மயாதிகி அதை வந்து பிரதானமாக வச்சுட்டு இருக்கிற சில பிரகரணம் சொல்லலாம் அப்புறம் பானம் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அவர் வந்து வெரைட்டியை கொடுத்துருக்கார் புரியுறதா உனக்கு आ, एवं தசரூபக லட்சண அனுசாரணை சர்வம் அனுஸ்மரணீயம் ஸோ இந்த தச வந்து என்ன லக்ஷணம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்மரிச்சுக்கணும் அப்படி சொன்னிங்க இந்த அபினவ பாரதி டெக்ஸ்டில் கிஞ்சித் தர்ம பிரதானம் ரூபகம் யா நாடகம் பிரகரணம் வா

ஆமாம் சரியா ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஏவம் தசரூபகலட்சணாநுசாரேணம் அனுஸ்மரணீயம் ததா கொச்சின் நாடகே தர்ம பிரதா பிரதானம் எதா சலிதராமே ராமசிய அஸ்வமேதயாக சில நாடகத்தில் தர்மமானது உற்சாகங்கிறது பிரதானமாக இருக்கும் எவ்வாறு சலிதராமம்னு ஏதோ ஒரு நாட்டகம் போல இருக்கு அதில் ராமரனுடைய அந்த அஸ்வமேத யாகம்ங்கிறது அதுக்கப்புறம் கொச்சித் கிரீடா யதா ஸ்வப்ன வாசவ சொப்ன வாசவதத்தால் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அதுவும் உற்சாக கிரீடாங்கிறது விஸ்மயாதி பிரதானம் இல்லையா ஏவம் அந்நியாபி அனுசரணீயம் நீ மேலே இந்த மாதிரி பார்த்துக்கணும் ததா ஏகத்ராபி நாடகே கொசிதம்சே தர்ம எதா அபிஜ்யான சாக்குந்தலை அப்பி நாம குலபதேகே இயம் அசவர்ண க்ஷேத்திர சம்பவா சாத் ஸோ வந்து சில இடத்துல வந்து நாடகத்தில் ஒரு அம்சத்தில் வந்து அந்த தர்மம் அந்த உற்சாகத்தை சொல்லியிருக்கலாம் உற்சாகம்ங்கிறது ஏதோ ஒன்றுத்த அறியணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேர் அது கூட உனக்கு உற்சாகம்தான் இல்லையா ஸோ அபிக்யான சாக்குந்தளத்தில் இவை யார் எப்படி வந்து ஃபஸ்ட் அங்கத்தில் வரும் ஞாபகம் அந்த அந்த இடத்துல காமிக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டு அது வந்து நாட்டகத்தினோட ஒரு அம்சத்தில் காமிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பலவிதமான விசேஷங்கள் இருக்கும் சொல்ற புரியுறதா அவனுக்கு பிரதி நாடகம் ஏகதேசேஷு சுலக்ஷா ஏவ கிரீடாதய இது கிரந்த விஸ்தர பீரு பிஹி அஸ்மாபி ந பரிவர்ணிதாக இந்த மாதிரி பல இடத்துல வந்து யூ ஹாவ் டு டேக் த எக்ஸாம்பிள் டியூ டு தி ரொம்ப பெருசாகிடும் வியாக்கியானோங்கிறதுனால கிரந்த விஸ்திர பயத்தை நான் இதோடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இதோட இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துக்கு உண்டான மீனிங்கை இவர் சொல்லிட்டார் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா நானும் அவஸ்தா தேச கால பிரகிருதி விசேஷ சமுச்சித பாவானுகீர்த்தன மாத்திரமேவ கர்த்தவியம் கிம் ராமாய ராவண ராவண இத்தியாதி சமாசிரயண இது ஆசங்கையா ஆக தர்ம இது ஸோ வந்து இப்போ வந்து ட்ராமாங்கிறது அந்த தேசம் அந்த காலம் அந்த அவஸ்தா அதுக்கு உச்சிதமான பாவங்களை வச்சுண்டு அதை வந்து அணுகீர்த்தனம் அனுகீர்த்தனமுத நம்ம பார்த்தோம் என் ஆக்டிங் அதை பண்ணுற பண்ண பண்ணுறோங்கிற பண்ணணுங்கிற காரணத்தினால இங்கே வந்து ராமாதீபத்து வர்த்தித்தவியம் இந்த ராவணனை பற்றி போற்றை பண்ணுறதுலாம் இங்கே எதுக்கு இதெல்லாம் வந்து தேவையே இல்லையே அதை வந்து ஆச்சரியமாக அந்த கேரக்டரை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு லோகோத்தரோக்கிருத்தனு கரணம் பிரயோகூப்பம் நாட்டம் மைய கித் எத்தாரத்து தர்ம பிரவத்தினுதிராதீன சம்பந்தத்தேன் தர்ம உ வந்து லோகத்துக்கு உச்சிதமான விஷயங்களை நான் வந்து சொல்லணும் அது அதுக்கு வந்து நான் வந்து அந்த லோகத்தில் லோகவிர்த்தது அன்னைக்கு நாட்டில் வந்து என்ன நடக்கிறதோ அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை பற்றி நான் ட்ராமாவில் பேசணுன்னா அந்த தர்மத் த அந்த தர்மத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அந்த தர்ம வழியில் பிரவர்த்திக்கிற அந்த தர்மத்துக்கு ஆசிரியமாக யார் இருக்காளோ அந்த கேரக்டரை வச்சுட்டு தான் நான் போட்ரை பண்ண முடியும் அந்த விஷயத்தை புரியுறதா அதனால் இந்த ராமர் யுதிஷ்டர் இவளாம் பற்றி வந்து ட்ராமாவில் சொல்லப்பட்டுறது புரியுறதா அதுக்காக தான் அவ சம்பந்தமான விஷயங்களை அந்த கேரக்டரை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிறோம் ம் ஸோ அதனால் தர்ம தர்ம பிரவருத்தானாம் தர்ம காமஹ காம உபசேவினாம் நிகிரக துர்வினீதானாம் வினீதானாம் தம தமக்கிரியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து அந்த ராமரும் யுதிஷ்டரும் அந்த தர்ம சம்பந்தமான அந்த தர்மத்தை வச்சுட்டு இருக்கிற அதுக்கு ஆசிரம ஆசிரியமாக இருக்கின்ற காரணத்தினால் தர்ம பிரவருத்தானாம் தர்மக அதன் மூலமாக தர்மத்தில் பிரவர்த்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு அந்த தர்மத்தை உபதேசிக்கிறோம் மேலும் நிகிரகம் யாருக்கு வந்து அந்த மாதிரி காமஹ காம உபசேவினாம் யாருக்கு வந்து அந்த காமத்தை இது பண்ணணுமோ அந்த காம சேவினாம் காமக அதை வந்து சேவிக்கிற வாளுக்கு அந்த காமம் அதுக்கு வந்து ராவணாதிய அந்த காமத்துக்கு ராவணாதிய ஆசிரயமா வச்சுன்ட்டு சொல்றது அதுக்கப்புறம் நிகிரக துர்வினிதானாம் நிகிரகம் அப்படிங்கறதுக்கே அர்த்தம் வந்து வதம்னு போடுக்கர் சரியா ஆ துர்வினீதானாம் நிகிரகா வினயமற்றவர்களுக்கு நிகிரகம் அந்த வதம்ங்கிறது விதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் வினீதானாம் தமக்கரியா அப்படின்னு சொல்லும்போது வினீதம் அப்படின்னாலே எடுத்தோம் அவளுக்கு தமம் ஷம சாந்தி இது இதோட ஒரு யோஜனா இதோட ஒரு யுக்தி சேர்ந்து சொல்கிறது வினயம் அப்படிங்கிறதுக்கு அர்த்த அர்த்தமே வந்து வினீதானாம் யார் வந்து இந்திரியத்தை கட்டுப்படுத்துறாளோ கட்டுப்படுத்தின்ட்டாலோ அவளுக்கு இந்த தமக்கிரியா அதை பற்றின விஷயங்களை சொல்றதுக்கு இந்த மாதிரியாக ஒவ்வொரு ரூபகத்திலையும் நாட்டகத்திலையும் சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு சோ அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தேன்னா நூற்றி ப பதினோராவது ஸ்லோகம் என்னன்னா கிளீபானாம்

அதுலேருந்து வர்றதுனால தான் அந்த ஹாஸ்யம்ங்கிறதே ஒத்துக்கிறது அதாவது கிளிபானாம் அப்படிங்கிற இடத்துலயே உபஹாஸ்யானாம் அந்த சிரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நபும்சகா இருக்கா இல்லையா அவ வந்து என்னென்னா உபஹாசத்துக்கு யோகியமாக இருக்கிறவா அந்த உபஹாச யோகிய வெக்தையாக அவள் அவளுக்கு அவளுக்கோசரமே இந்த வந்து திருஷ்டத்தாலேந்து உண்டான இந்த விபாவம் இந்த விபாவங்கிறது என்ன அப்படின்னா இங்கே ஹாசம் அப்படிங்கிறது ஹாச அத்த உக்தா விபாவேன ஹாச அற தார்ஷ்டியாத்து ஜனனம் ஜன்ம எஸ் ஹாஸ்யவசன வக்ஷியத்தை விக்கிருத்த பரவேஷால அல அலங்கார தாஷ்டியாதிபி இத்தியாதி அதாவது உணுத்தரனுடைய விக்கிருத்தமான ஒரு வேஷம் அப்புறம் ஒரு பூஷணம் அலங்காரம் இதனால் ஒரு ஹா ஒரு ஹாசங்கிறது உண்டாருது இல்லையா அந்த மாதிரி விஷயங்களும் இதில் சொல்லப்படுறது இந்த நாட்டியத்துல அதுக்கப்புறம் சூரமானினாம் உற்சாக அதுக்கப்புறம் சூரமானினாம் உற்சாகன்னு சொல்லும்போது அந்த சூரர்களுக்கும் ரொம்ப வந்து அபிமானத்தோட இருக்கிறவாளுக்கும் உற்சாகம்ங்கிறது சொல்லப்படுறது ம் அதாவது ஷூரமானினாம் சூரமானினா உற்சாகன்னு சொல்லும்போது அந்த சூரமானிகளுடைய உற்சாகத்தை காண்பிக்கலாம் இல்லைனா ரொம்ப சூரம் அபிமானமாக அபிமானத்தோடு இருக்காலே அவளுக்கு இந்த உற்சாகம்ங்கிறது உண்டுபடுத்தலாம் இது ரெண்டும் இருக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்தது வந்து அபுதா நாம் சொல்லும்போது அபுதக அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து முட்டாள் இல்லைனா அக்ஞானின்னு வச்சுக்கோ அந்த ரூபத்தில் பிரசித்தமாக இருக்கிற அந்த வக்தியோட ஒரு சம்பத் சம்பந்தத்தை காமிச்சு அது மூலமாக பாக்குறவாளுக்கு ஒரு உபதேசம் சி இந்த மாதிரி முட்டாளா நீ வந்து இருந்தேன்னா உன்னோட கான்சிக்வன்சஸ் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பிரதர்சிக்கலாம் இல்லையா அது மூலமாக ஒரு உபதேசம்ங்கிறது மற்றவாளுக்கு பண்ணலாம் இல்லையா ஒரு முட்டாளை காமிச்சி அபுத்துவேன்னு ரொம்ப ரொம்ப பாப்புலராக இவ் முட்டாள் அப்படின்னு பிரசித்தமாக இருக்கின்ற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோ அதை சம்பந்தம் அதுக்கு அந்த கேரக்டரோடு ஒரு சம்பந்தம் வச்சுண்டு போதனம் உபாய உபதேசேன உத்பாத்தியத்துவம் அந் அந் அந்த கேரக்டர் மூலமாக ஒரு உபாயத்தை வச்சுண்டு ஒரு உபதேசத்தை அந்த உபதேசம் மூலமாக ஒரு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறா இல்லையா அது இந்த நாட்டியத்தில் இருக்குது ஓகேவா ஆ அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா வைதுஷ்யம் விதுஷாமப்பி ஸோ வித்வானங்களுக்கு வித்வான்களுக்கு கூட யார் மாதிரி அப்படின்னா பீஷ்மர் முதலிய முதலிய கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டரோட ஒரு சம்பந்தத்தை வச்சுண்டு ஒரு உபதேசம் அது மூலமாக பண்ணி ஒரு வைது வைதுஷ்யத்தை உண்டாக்குறது புரியுறதா விதுஷாமப்பி வைதுஷ்யம் அதாவது இட் கேட்டர்ஸ் மெனி டைப் ஆஃப் பீப்புள் அதுதான் எங்கள் விஷயம் இட் டசன் கேரக்டர் இட் டசன் கேரக்டர் ஒன்லி டு ஒன் செட் ஆஃப் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் புரியுதா அண்ட் இட் அது அதாவது அசுரால் வந்து தன்னை அவமானப்படுத்திட்டோ இல்லே அப்படின்னு கேட்டதுக்கு தானே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார் பிரம்மா ஸோ அதனால் கிளீபானாம் தார்ஷ்டிய ஜனனம் உற்சாக ஷூரமானினாம் கிளீபமுக்கும் ஷூரனுக்கும் போல்ஸ் அப்பார்ட் இல்லையா இப்படி இருக்கிறவாளுக்கும் இட்டு இட் கிரியேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் இப்படி இருக்கிறவாளை வச்சுடும் ஹாஸ்யம் பண்ண முடியும் ஸ்டேஜில் ஆர் இப்படி இருக்கிற ஒரு சகுரு ஆடியன்ஸையும் நீ வந்து சந்தோஷப்படுத்த முடியும் அப்புறம் சூரமாக சரி ரொம்ப வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப காமெடியாக ரொம்ப எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு அசட்டு ஜோக்கெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துவிடுத்துன்னா ஒரு நல்ல வீ ஒரு ஷூரனாக இருக்கிறவனுக்கு அது எக்ஸைட்டிங்காக இருக்குமானா அவளுக்கும் இருக்கும் சரியா அப்புறம் வந்து ரொம்ப டல் இதுவாக இருக்கா பார் மைண்டடா இருக்கா பார் மக்கா இருக்கா பார் அவாளுக்கு வந்து இது எப்படி வந்து இது பண்ணும் அப்படின்னா அபுதானாம் விபோதஸ்டேன்னு சொல்லும்போது அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சனால ஞானம் இருக்கிறவாளுக்கும் ஞானத்தை வரக்கூ வர வைக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு இந்த நாட்டியத்துல அந்த இது பண்ணா இது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு முட்டாளா ஒருத்தன் பிஹேவ் பண்ணேன்னா அது மூலமாக என்ன ஆறுதுங்கிறத காண்பிக்கிறதுனால பார்க்குறவா வந்து ஒரு கொஞ்சம் புத்திசாலியாக கம்மியாக இருந்தபொழுதிலும் இதை கெட்ஸ் அவளுக்கு லேர்னிங் இல்லையா அதுதானே வந்து காந்தா சமித்ததையா உபதேச விஜயன்னு சொல்கிறான் இட் டீச்சர்ஸ் லைக் ஒரு ஒரு குரு உபதேசம் மாதிரி கிடையாது நாட்டியம்ங்கிறது இட் ஹெல்ப்ஸ் யூ லைக் அ ஃப்ரெண்ட் இல்லையா லைக் அ லவ்வர் அதுக்கப்புறம் விதுஷாமி வைதுஷ்யம் வித்வானங்களுக்கும் கூட ஒரு வைதுஷ்யத்தை அளிக்கிறது அது எந்த மூலமா எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பீஷ்மர் முதலிய கேரக்டர்ஸ் மூலமாக யூ கேன் எக்ஸிபிட் ஆன் ஸ்டேஜ் சரியா இருக்கா அதுக்கப்புறம் இது வேற இன்னும் ஃபர்தரா போறது அப்படின்னா ஈஸ்வரானாம் விலாசை துக்கார்த்தித்த அர்த்த உபஜீவினாம் அர்த்த திருதிகி உத்விக்ன சேதசாம் ஸோ வந்து என்ன இது வந்து ஆக்சுவலி வந்து இப்போ அடுத்த வர பேராகிராஃபிங் இந்த வியாக்கியானத்தில் இருக்குவாரு இது வந்து நூற்றி பன்னெண்டு அண்ட் பதிமூணா ஒரு பதிமூணு அண்ட் பதினாலா ஒரு நிமிஷம் ஸோ வந்து என்ன இதில் வந்து ஈஸ்வரானாம் விலாசனு சொல்லும்போது பணக்காராளுக்கு இது விலாசகனா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ கிரீடான்னு போட்டிருக்காரு கிரீடானா அவளுடைய ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி சரியா ஸ்தைரியம் இது விவசாயாத்மகம் உற்சாக ரூபமேவ ஸ்தைரியம் அப்படிங்கிறது யாருக்கு அவளுக்கு துக்கார்தித ஈஸ்வராணாம் விலாச ஸ்தைரியம் துக்கார்த்தித ஸ ஸோ வந்து ஸ்தைரியங்கிறது உற்சாகம் துக்கார்த்திதங்கிறது ஏவகாரா சேர்த்துக்கணுங்கிறார் துக்கத்தினால் துக்கத்தினால பீடிக்கப்பட்டவாளுக்கு ஒரு உற்சாகம் தரு தருகிறது இந்த நாட்டியம்ங்கிறது சரியா துக்கார்திதத்வேன ய பிரசித்தா தஸ்யவ சம்பந்தத்துவேன இத்தியர்த்தா ஸோ துக்கத்தினால யாரு பீடிக்கப்பட்டானோ ரொம்ப பிரசித்தமாக இருக்கானோ ஆ அதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை காமிக்கிறதோ அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது ஸோ அதுதான் வந்து தைரியங்கிறது அந்த உற்சாகத்தை உண்டு கொடு கொடுக்கறது அவளுக்கு அந்த இது சரியா அர்த்த உபஜீவினாம் அர்த்தக அதுக்கப்புறம் திருதிகி உத்விக்ன சேத்தசாம் அர்த்த உபஜீவினாம் அர்த்தகங்கிற இடத்துல அர்த்தத்தை வந்து யார் விரும்பி போகிறாளோ அவளுக்கு வந்து அர்த்தம் கொடுக்கறதுங்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இவர் வியாக்கியானத்தில் எதுவும் போடலை அதனால் அதை அப்படியே விட்டுடலாம் திருதிகி உத்விக்ன சேத்தசாம் அப்படின்னு சொல்லும்போது உத்விக்க்ன சேத்தசாம் ரொம்ப கலங்கத்தோடு இருக்காபார் அவளுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கறது இது சரியா

தேன தர்மாதி விஷயே யோயதா பிரசித்த ராமாதி சப்த மாத்திர உபயோகித்துவேன முக்கியா பிரணாளிகையா கிரகீத ஸோ வந்து இந்த தர்மம் முதலிய விஷயங்களை வந்து லோக்கத்தை லோக் முன்னா முன்ன பேஜில் சொன்னது தான் லோக விர்தானுசாரேன எத இயம் கிரியா இந்த நாட்டியக்ரியா அப்படிங்கிறதே லோக்கத்தில் என்ன நடக்கிறதோ அந்த விரத்தத்துக்கு அந்த விறத்திகளுக்கு அனுசாரமாக இருக்கிறது தான் அதை பேஸ் பண்ணி பண்ணுறது தான் நாட்டியம்ங்கிறதே அதனால் அந்த லோகேச்ச தர்மாதிரயா தர்மாதய நான் நஷ்ரயாக ந சம்வேதன ஆசிரியாக ந சம்வேதன யோகியாக அதாவது இந்த தர்மாதிகள் வந்து ஆசிரயம் இல்லாமல் அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முடியவே முடியாது ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்டேஜில் பிரஸ்தாபிக்கணும்னா இதுக்கு ஆச்சரியமாக இந்த கேரக்டர் இருக்குது இதுக்கு ஆச்சிரயமாக இந்த ராமாதி பிரசித்த பாத்ரா பாத்திராணி சந்தி அப்படின்னு சொல்லி அது மூலமாக தான் இதை வந்து பிரதர்ஷிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆ இப்போ நான் சொன்னது வந்து நானாபாவ உபசம்பம் நானா அவஸ்தராத்மக்கம் லோகவத்துகரணம் நாட்டிய நாட்டியம் ஏதாது மைய தான் உத்தம அதம மத்தியமா நராணம் கர்மசம் ஹிதோபதேச ஜனம் நாட்டியம் ஸோ ஹிதத்தை உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்குது அவைகளில் உனக்கு உத்தம மத்தியம அதமம்னு அந்த கேரக்டர் இது வேற கிளாசிஃபிகேஷன் வேற பிரியிறது அவைகள் நானா பாவ உபசன்னம் நானா அவஸ்தாந்தராத்மகம் பலவிதமான பாவங்களோடு சேர்ந்து பலவ பத பலவிதமான ஸ்திதிகளை சொல்லிண்டு அவஸ்தைகளை சொல்லிண்டு லோக விருத்தானுகரணம் லோகத்தில் வந்து என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துன்னு இருக்கோ அதை அனுகரணம் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிறது இந்த நாட்டியங்கிறது என்னால் செய்யப்பட்டதுன்னு பிரம்மா சொல்கிறேன் மேலும் இது வந்து உத்தம அதம மத்தியானாம் மத்தியமானாம் நராணாம் கர்ம சம்சிரயம் சாரி உத்தம மத்தியம க உத்தம அதம மத்தியம்கிறது இங்கே வந்து நாட்டியத்துக்கு இல்லை உத்தம அதம மத்தியமானாம் நராணாம் மனிதர்களுடைய அந்த கிளாஸிஃபிகேஷன் உத்தமான்னு சொல்லும்போது ராமரை போற்றி பண்ணணும் மத்தியமம்னு சொல்லும்போது வேற ஒரு கேரக்டர் அதமம்னு சொல்லும்போது வேறு அவாளனுடைய கர்மாசிரயம் அவாளை பேஸ் பண்ணிண்டு அதை இந்த மாதிரி ஹிதத்தை உபதேசம் பண்ணுற இந்த நாட்டியம்ங்கிறது அவ்வாறாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு புரியுதா மேலும் ஏம் பூத்தம் இந்நாட்டியம் தேட்சக்காணம் துக்கேன வியாத்தியாதி கிருத்தேன ஸ்ரமேண அத்வக்லேஷாதி க்ளேஷாதிஜேன ஷோகேன பந்துமரணாதி कृतेः नान कृतेन आर्तानां पीडितानां तथा तपस्विनाम् अनवरत कृष् कृयणादि आचरणकलितदौर्बल्य अतिशयपरिखिन्नहृदयानां विश्रान्तिजननं दुःखप्रसारणप्रसरणविघातकं प्रतिहतदुःखानां च आह्लादात्मकधृत्यादिकारणं यथा योग्यं तद् यथा शोकार्थस्य धृतिः व्याधि व्याध्यार्थस्य கிரீடா ஸ்ர்த்த சுக சுகம் ஆதின தபஸ்வின மதிவிபோதாத மந்தவியம் ஸோ வந்து என்ன இப்போ இது வந்து நூற்றி பதினாறாவது ஸ்லோகம் நூற்றி பதி பதினாறாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா அதில் தான் வந்து துக்காத்தாண்டாம் ஷோகாத்தாண்டாம் தபஸ்வினாம் விஸ்ராந்தி காலே காலேட்டமே தவிஷியங்குற ஸ்லோகம் இந்த ஏவம் பூத்தம் எது நாட்டியம் இவ்வாறு இருக்கின்ற இந்த நாட்டியமானது தத் பிரேட்சகானாம் அந்த பத்தியா சரி இதெல்லாம் காமிக்கிறீங்கோ இதனால பாக்கிறவாளுக்கு வந்து என்ன அதனால என்னெல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் விலகும் அப்படின்னு பார்த்தேன்னா இது வந்து ப்ரொஃபஸர் சொல்கிற மாதிரி தான் துக்கேன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு வியாத்தியாதி கிருத்தேனன்னு அர்த்தம் சரியா துக்கம்னா என்ன மாதிரி துக்கம்னா வியாதியினால் உண்டாகின துக்கங்கள் சிரமேன அப்படின்னு சொல்லும்போது என்ன விதமான சிரமம் அப்படின்னா அத்வ கிளேஷாதிஜன் கிளேஷாதிஜேன அதாவது வழியில் நடக்கிறது எங்கேயோ ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணுறது அதனால் உண்ட உண்டான ஸ்ரமங்கள் ஷோகேன அப்படிங்கிறதுனால பந்து மரணாதிகள் அதனால் உண்டார ஒரு ஸ்லோகம் ஷோகம் பந்து மரணாதி கிருதேன ஷோகேன ஆர்த்தானாம்ங்கிறது பீடித்தானாம் கஷ்டப்படுறவா அவாளினுடைய ததா தபஸ்வினாம் அனவரத கிற்சிர சாந்திராயணாதி ஆச்சரண கலித தௌர்பல்ய அதிசய பரிக்கின்னதையானா மேலும் என்ன இதில் வந்து தபஸ்விகளுக்கு எப்படி அப்படின்னா நிரந்தரமாக இந்த சாந்திராயணம் முதலிய விரதங்களை ஆச்சரணம் செய்வதுனால ரொம்ப அத்தியந்தமா துர்பல துர்பலமான ஒரு சரீரத்தையும் மனசையும் கொண்டிருக்கிற அவளுக்கும் ஒரு விஷ்ராந்தி கொடுக்கற அளவுக்கு இருக்கு புரியுறதா அவளுனுடைய துக்கத்தையும் போக்கடிக்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு துக்கம்னு பார்த்தேன்னா இப்போ பண்ணுற இந்த விரத்தினால நமக்கு பலன் வருமா வராதாங்கிற ஒரு டவுட்லேயே இருப்பாலணும் அது அது மாதிரி அப்புறம் விஸ் விஸ்ராந்தி ஜனனம் துக்க பிரசரண விகாதகம் அந்த துக்கத்தினுடைய பிரசரணங்கிறது விருத்தி அதை மேலும் அந்த துக்கம்ங்கிறது மேலும் பெருகாமல் இருக்கிறது அதை வந்து விகாதகம் அதையும் அழிச்சுடுறது அதுதான் விஷிராந்தி ஜனனம்ங்கிறது சரியா இந்த மாதிரி பிரதிகத துக்கானாம் இந்த மாதிரி போக்கடிக்கப்பட்ட துக்கத்தை உடைய மனுஷாளுக்கு யதா யோகியம் அவளுக்கு வந்து என்னென்னா ரெஸ்பெக்டிவ்லி ஆஹ்லாத்ம ஆஹ்ளாதாத்மக காரணம் யதா யோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது யதா யோக்கியம் ஆஹ்லாதாத்மகம் தைரியம் முதலிய ஆதிங்கிறதுனால முதலியவைகள் காரணமாக இருக்கும் தத்யதா சோகார்த்தசிய திருத்திகி சோகத்தினால் பிடிக்கப்பட்டவனுக்கு தைரியம் அது மாதிரி வியாதி அர்த்த ஆர்த்தஸ்ய கிரீடா வியாதியால் பீடிக்கப்பட்டவனுக்கு கிரீடாங்கிறது மனோரஞ்சனம் அந்த மனோரஞ்சகமாக இருக்கும் ஸ்ரமார்த்தசிய சுகம் யாருக்கு வந்து சிரமமோ அவளுக்கு வந்து சுகம் கிடைக்கும் அந்த ஆதி என்னென்னா தபஸ்வினக மதி விபோதாதய இது மந்தவியம் ஸோ வந்து தபஸ்விகளுக்கு ஆதிங்கிற பதம் போட்டாரில்ல எங்கே போட்டிருக்காரு ஆஹ்லாத ஆஹ்லாதாத்மக திருத்தியாதி காரணம்னு இருக்கோனோ வியாக்கியானத்தில் அந்த ஆதி சரியா அந்த ஆதிபதத்தினால தபஸ்வியனுடைய புத்தியில் விபோதத்தை கொடுக்க கொடுக்க கூடுது அதெல்லாம் வந்து கொடுக்க கூடியது அப்படின்னு நம்ம மந்தவியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புரியுறதா அஹ் இதுக்கப்புறம் என்னன்னா நஜ ஏதாவதேவ இவ்வளவு மாத்திரம் நெனச்சிக்காத யாவது காலாந்தரே அப்படி பரிபாக்கம் சுகம் உபதேசம் ஜனயதி இது ஏவம் துக்கிதானாம் தத் பிரசமனம் சுகவிதரண காலாந்தர சுக பிரயோஜனம் சரியா ஸோ கஷ்டப்படுறவாளுக்கு அது போகிறது கஷ்டம் போகிறது சுகத்தை கொடுக்கறது அதுக்கப்புறம் காலாந்தரம் இன்னும் வந்து சுகத்தை கொடுத்துட்டும் காலாந்தரத்தில் கூட அந்த சுகத்தினுடைய லாபம் முதலிய பிரயோஜனங்கள் இந்த நாட்டியத்தை பார்க்குறவாளுக்கு வந்து அடையும் அதுக்கப்புறம் மேலே என்ன அப்படின்னா ஏ புனக அ அதுக்கிதாக சுக் சுகபூயிஷ்ட விரத்தையாஜபுத்திராதியாக தேசாம் லோகவிர்த்தே தர்மாதிஉபாயவர்கே உபதேசகாரியே தன்னாட்டியம் மேலும் என்ன அப்படின்னா துக்கத்து அதாவது புனக அதுக்கிதா துக்கமே இல்லாத பூர்ண சுகமாக இருக்கின்ற அந்த ராஜபுத்திரர்கள் முதலியவர்கள் அவள் அவாளையும் அதுக்கப்புறம் அவாளனுடைய லோக விவகாரம் அதுக்கப்புறம் தர்மாதி உபாயங்கள் உபதேசங்கள் இது எல்லாத்தையும் எது கொடுக்கறதுனா அந்த நாட்டியம் கொடுக்கறது சரியா லோக லோகசப்தேன்னா லோகவிர்த்தம் இந்த லோக லோகம்ங்கிறதுனால லோக்கத்தில் நடக்கிற விவகாரம் அதை சொல்றது இது வந்து எது தெரியுமா எத்தனாவது ஸ்லோகம் இது நூற்றி பதினஞ்சாவது ஸ்லோகமாக எடுத்துக்கலாம் சர்வ உபதேச ஜனனம் நாட்டியம் லோகே பவிஷதி சரியா ஆ ம் அதுக்கப்புறம் மேலும் என்ன அப்படின்னா நூத்தி பதினேழாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா தர்மியம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஹிதம் புத்தி விவர்தனம் லோக உபதேச ஜனனம் நாட்டியம் ஏதாவது பவிஷதி சி இதில் நீ ஒன்று ஒன்று பார்த்தனா சிலதான் ரிப்பிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ உபதேசத்தை கொடுக்கும் இந்த நாட்டியம் அப்படி ஹிதோபதேச ஜனனம் சர்வ உபதேச ஜனனம் லோக உபதேச ஜனனம்னு பலவிதமாக இருக்குது பட் ஒன்று ஒன்றுத்துக்கும் வேறு வேறு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிறார் ஸோ மேலும் என்ன அப்படின்னா இந்த நனுக்கிம் குரு உபதேசம் கருவத்தி ந இத்தியாக ஸோ வந்து இப்போ இந்த நாட்டியம்ங்கிறது ஒரு குருவுக்கு சமானமாக உபதேசத்தை பண்ணுறதா இல்லை அப்படி பண்ணலை வேற என்ன பண்றது கிந்து புத்திம் விவர்தயதி புத்தி விவர்தயதி அப்படின்னா ஹிதம் அதுக்கு முன்னாடிதான் அந்த தர்மார்த்த காம மோக்ஷம் மாதிரி எது தர்மத்தை போட்டார்னா தர்ம வழியான அர்த்தம் தர்ம வழியான ஒரு காமம்னு சொல்றா இல்லையா அதே மாதிரி ஹிதம் புத்தி விவர்தனம் புத்திய வந்து நல்லா வளர்க்கும்படி செய்கிறது அப்படின்னா கெட்ட வழியில் கூட தான் நல்லா வளர்த்துக்கலாம் நல்லா வந்து சூதாட இல்லையா பர்சன் கேன் பி எக்ஸ் என்ன எக்ஸ்பர்ட் கேம்பளர்

பிரதிபாஜன ஸோ வந்து சா துஷ்டா பிரதிபா அந்த புத்திங்கிறது கெட்ட விஷயத்திலும் போகலாமோனோ அதனால் அது துஷ்டா பிரதிபா கிடையாது ஹிதத்தை கொடுக்கக்கூடிய ஹித சம்பந்தமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் என்ன எதை வச்சு நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா எதக தர்மாத்து அனபேதம் அது வந்து தர்மத்தை ஓட இருந்துட்டு தர்மத்திலேருந்து பிரியாமல் இருந்துட்டுருக்கு புரியுறதா யசஸ் சப்தேன லோக பிரசித்தி பூதம் யசஸ்ஸுங்கிற ஒரு சப்தத்தினால லோகத்தில் பிரசித்திக்கு காரணமாக இருக்கு அத்புதகாரி வஸ்து உச்சதே அந்த அந்த மாதிரி லோக பிரசித்திக்கு பூதமாக இருந்துட்டு ரொம்ப ஒரு அத்தமான ஒரு விஷயம் எதுன்னா அதுதான் இந்த நாட்டியம்ங்கிறது எதா ராமசிய சப்த தாள வியதனாதி ஸோ வந்து அத்தகாரி வஸ்து இந்த மாதிரி வந்து யசஸ்ய தர்மியம் யசஸ்யம் ஸோ வந்து அந்த ராமரனுடைய அந்த சப்ததால வதனம் பிளக்கிறது அந்த விஷயங்களும் தது உபதேசே சாது இந்த மாதிரி உபதேசங்களில் சுஷ்டு பிரயோகிதம் இந்த எது பிரயுக்தம் எதுன்னா இந்த நாட்டியங்கிறது ஆயுர் விருத்தி ஹேத்தவ ஆச்சாராக ஆயு தேஷு சாது ஸோ ஆயுஸுக்கு விருத்திக்கு காரணமாகவும் இருந்துகிட்டுருக்கு அதை தான் ஒரு பதத்தினால போட்டிருக்கு ஏன் அப்படின்னா ஏவம் துக்கிதானாம் அதுக்கிதானாம் ச இதம் உபா உபாதேயம் இத்தியுக்தம் சரி கஷ்டப்படுறவாளுக்கும் கஷ்டம் இல்லாத வாளுக்கும் இந்த நாட்டியங்கிறது உபாயம்னு சொல்கிறேனே அப்படிப்பட்ட அந்த துக்கம்ங்கிறது ஷாரீரம் மானசம்னு ரெண்டா பிரியர் தான் ஷாரீரக துக்கம் மானசிக துக்கம்னு ஸோ அந்த ஷாரீரக துக்கமே என்னன்னா தெய்வ கிருத்தம் ஸ்வயம் கிருத்தம் சா தெய்வத்தினால் ஆக்கப்பட்டது ஃபேட்டு ஃபார்ச்சுனு மிஸ்ஃபார்ச்சுனு இன்னொன்று வந்து கிருத்தம் தானே பண்ணிக்கிறது ஸோ எப்படி வந்து தானே பண்ணிக்கிறது அப்படின்னா கிருத்தம்ங்கிறது இப்போ வந்து ஒரு ஒரு இது பண்ணுறார் அதாவது வந்து சாரீரக துக்கத்தில் நீ பார்த்தீங்கன்னா தெய்வ கிருத்தம் ஸ்வயம் கிருத்தம் ரெண்டு பேதம் அது கிருத்தம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஹோமம் பண்ணுறா இல்லைன்னா தனக்கு வந்து ஒரு திருஷ்டபலம் இது வந்து ஏதோ ஒன்று அடையணும்னு உத்தேசித்து ஏதோ ஒரு காரியம் பண்ணுறான்னு வச்சுக்கோ அது வந்து கிடைக்கலன்னா அது அது மூலமாக எக்ஸ்பெக்டிங் எ ரிசல்ட் அண்ட் நாட் கெட்டிங் இட் அது ஒன்று அதுக்கப்புறம் டிசீசஸ் இது மூலமாக இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு அதனால் கிடைக்கிறது இல்லையா வியாதிகள் அதனால் வர துக்கங்கள் இருக்கு இல்லையா அவைகள் இந்த மாதிரியாக வர துக்கங்கள் எல்லாமே வந்து எதால் வந்து இது பண்ணப்படுறது அப்படின்னா இந்த நாட்டியம் வந்து சககாரி பூதமாக இருந்துட்டு அதை வந்து அழிக்கப்படுறது கிருத்தத்துக்கு இருக்கலாம் தெய்வ கிருத்தம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ம் சரியா அதான் இதில் வந்து அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா கேச்சுத்து தர்ம தர்ம பிரவர்த்தானாம் இத்தியாதி சாமாஜிக விஷயத்துவேன யாசக்ஷத்தை ஹிருதய சம்வாத யோகியதா தாற்பயேனே இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த தர்மாலாம் இருக்குது பத்தியா அதில் வந்து தர்மஹா தர்ம பிரவர்த்தானாம் இருக்குது பற்றியா அதில் தர்மோ அங்கே ஒரு அகாரமம் போட்டு அதர்ம பிரவர்த்தானாம்னு சில பேர் வியத்தியானம் பண்ணியிருக்கலாம் இது அதை பற்றி இவர் ஃபஸ்ட்டாக மேலே எதுவும் சொல்லலை சரியா

ஷில்பம்னால் ஒரு காரியத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது அதுவோ நெசா வித்யா அப்படிப்பட்ட ஒரு வித்தையோ ஒரு கலையோ இவைகளுக்குண்டான யோகாங்கிறது ஒரு சம்பந்தம் சேர்க்கை அதுவோ கர்ம அந்த மாதிரி ஒரு கிரியையோ இந்த நாட்டியத்தில் சொல்லப்படாததுங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வியாக்கியானத்தில் ஒன்று ஒன்றுத்துக்கும் சொல்லிட்டு வர்றார் ஞானம்னு சொல்கிறதுல இந்த ஆத்மா ராமா விகிதரதயா நிர்விகல் பேச மாதம் ஒரு அந்த ஸ்லோகத்தை எடுத்து போடுறார் இது மூலமாக ஆத்ம ஜானத்தை கிரகிச்சிக்கலாம் ஸோ உனக்கு நாட்டியம் மூலமா என்னென்னலாம் கிரஹிக்கப்படுகிறது புரியுறதா அது அதுக்கு வந்து உனக்கு வேணி வேணிசம்ஹாரத்துலேருந்து எடுத்து போடுறார் அப்புறம் வந்து ஷில்பம்ங்கிறது உனக்கு வந்து எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்டைஸ் ஏதோ ஒன்று மாலா சித்திர சித்திர புஸ்தாதி யோஜனம் ஆ அவைகளை யோசித்து பண்ணுறது வேஷ்டித கிரதித கும்ப சம்ஹத்தை ஆகத்தை ஆகத்த ஆகத்தைச் சசுமைகி ச பல்லவைஹி இத்தியாதவ் அப்படிங்கிற இடத்துல ஷில்பங்கிற ஒரு பதத்தினால மாலா சித்ரா ததா புஸ்தம் புஸ்தம் இவைகளினுடைய யோஜனா அதை வந்து சேர்க்கறது அதை பற்றினான விஷயங்கள் மாலா ரச்சனையை வந்து ஷில்பம்னு சொல்லிக்கிறான் ம் எக்ஸ்பர்டைஸ்னு வச்சுக்கோ அந்த மாதிரி அந்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் இதில் சொல்லப்படுறது நசா வித்யா அப்படின்னு சொல்கிறதுனால வித்யா பதத்தினால தண்டநீதி ராஜநீதியை பற்றி சொல்கிறதாம் ம் சரியா ஒரு ராஜாவானவன் ஷம வியாயமாபியாம் பிரதிவிகித தந்திரசிய நிருபதேகே பாலராமாயணத்துலேருந்து இந்த கொட்டேஷன் ம் அதனால் வந்து பஹுரா பகுவியாஜம் ராஜ்யம் ந சுகரம் அராஜ்ய ராஜ பிரதிநிதிபிகி துராராத்யா லக்ஷ்மிஹி அனவிகித சித்தம் சலயதி அப்படின்ற ஒரு ஸ்லோகம் வந்து தண்டநீதி ராஜநீதியை பற்றி சொல்கிறது அதாவது நாட்டியம் காவியத்தில் இந்த இதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கார் கலாங்கிறதுல நாகானந்தத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் வக்தி வஞ்சன தாத்துனா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதில் வந்து திருத மத்திய விளம்பித பரிச்சின்னக கோபுச்ச பிரமுகா கிரமேண யதயக அப்படின்னு சங்கீதத்தில் வர விஷயங்களை பற்றி அந்த கோபுச்ச யத்திலாம் சொல்லுவாள் உனக்கு தீட்சிதர் கிருத்தில எல்லாம் இல்லையா அத அந்த சம்பந்தமான விஷயங்களும் இந்த நாட்டியத்துல சொல்லப்படுறது அதுக்கப்புறம் என்ன அசவு யோகன்னு சொல்லும்போது யோகாங்கிறது இங்கே சாஸ்திரம்லாம் இல்லை இது ஞானத்துலேருந்து இந்த கலாவை வந்து எப்படி சேர்க்குறது ஞானத்தையும் கலாயையும் சேர்த்து சொல்கிறது ஞானத்தையும் ஷில்பத்தையும் சேர்த்து சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் இந்த நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி பலவிதமான கிரியைகளோடு பலவிதமான காரியங்களோட பலவிதமான விஷயங்களை சேர்த்து தான் வந்து சொல்லாத விஷயங்களை கிடையாதுங்கிறார் இட் டீல்ஸ் வித் சோ மெனி திங்ஸ் நாட் ஒன்லி மெனி பிரான்சுங்கிறார் புரியுறதா அது ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஒன்னு ஒன்று எக்ஸாம்பிள் கொடுக்குறார் யோக யோஜனம்னு சொல்றதுக்கு ஹேஜ்ஜல ராதா விப்ரலம்பா அதை சொல்லி அதில் வர ஸ்லோகத்தை போட்டிருக்கார் அதில் வந்து எப்படி வந்து இங்க வந்து வாத்திய சமூகம் அதுக்கப்புறம் சங்கீதம் இது எல்லாத்துக்கும் எப்படி ஒரு பரஸ்பர மேலனம் அதையும் சொல்லி அதில் இருக்கிற ஸ்வர பிரபேதங்கள் அதனுடைய யோஜனா அதை எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு ஸ்லோகம் சொல்றார் விக்ரமோர விஷயத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி பலவிதமான விதமான வைத்தியக வித்யா யோஜனம் இதுல சோ அந்த யோகா அப்படிங்கறது ஒன்றுத்தையும் இன்னுத்தையும் சேர்த்து சொல்றது அதுலாமும் இந்த நாட்டே அஸ்மின் உத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் சரியா இருக்கா கர்மங்கிறதுனால யுத்த நியுத்தாதி வியாபாரம் இதுல வந்து சிவன் சிவன் வந்து இந்த இந்த போட்டிருக்கிற ஸ்லோகத்துல ஆலீட ஸ்தித தடங்கிதஸிய நி நிமித்தாம் நிமிதம் திருஷ்ட தன்வத்த புங்காக்ர கிரமசர்ப்பணேன விஷிக பிராந்தாத் அத உச்சை தமா உச்சைஸ்தாம் சக்கிரீபூதராசனத்து அமீ விச்சு சித்தம் சித்திரம் உமாதவசிய யுகபத்து சர்வே சுரேந்திர சுரேந்திரவிஷா ஸோ வந்து இங்கே வந்து சிவனானவர் அந்த சுரேந்திரனுடைய சத்ருவான அசுரர்கள வதிக்கிறர் அதை பற்றின ஸ்லோகம் இது அவளுக்குள்ள ஒரு பரஸ்பர யுத்தத்தை பற்றி வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் இதுவும் இதில் இருக்குது கர்மங்கிறதுனால யுத்த நியுத்தாதி வியா வியாபாராக அதை சொல்கிற ஸ்லோகங்களும் இதில் இருக்குது ஸோ இவ்வாறாக சர்வசாஸ்திராணி ஷில்ப்பானி கர்மாணி விவிதானிச்ச எஸ்மின் நாட்டிய சமேத்தானி தஸ்மாநேதன் மையா கிருதம் ஸோ இந்த மாதிரி பலவிதமான சாஸ்திரங்கள் ஷில்பாஸ்திரங்கள் இந்த மாதிரி பலவிதமான காரியங்களோடு இருக்கிறது இந்த நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது அப்படிப்பட்ட இந்த நாட்டிய வேதம் நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது என்னால் செய்யப்பட்டது தன்ன அத்திர மன்யு கர்த்தவிய பவத்பிஹி அமரான் பிரதி சப்ததிபானுகரணம் நாட்டியம் ஏத் பவிஷியத்தி ஸோ அதனால் நீங்கோ அசுரரால் பார்த்து சொல்கிறார் நீங்கள் மன்யுனா கோபம் பவத்பிஹி உங்கள் அசுரர்களான நீங்கள் அமரான் பிரதி மண்யுகூன கர்த்தவியா ஸோ அவளை ப அவளை குறித்து நீங்கள் கோச்சிக்காதீங்கோ அவளை வசத்தியாக சொல்லி உங்களை மட்டமாக சொன்னதுங்கிறதே கிடையாதுன்னு அந்த முதல்ல ஆரம்பித்த விஷயத்துக்கு கொண்டு வந்து முடிக்கிறார் சப்தத்வீபானுகரணம் நாட்டியம் ஏதத் பவிஷத்து இந்த நாட்டிய நாட்டியங்கிறது இந்த நாலு துவீபம் சப்தத்வீபா வசந்த் வசுந்தரான்னு சொல்கிறால அதை அனுகரணம் பண்ணிட்டு அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை பிரதர்ஷிக்கிறது தான் இந்த நாட்டியமே தவிர குறிப்பிட்டு யாரையும் எதுவும் சொல்லலை ஏன் அனுகரணம் நாட்டியம் ஏத்த ஏது மையா கிருத்தம் இந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த நாட்டியம்ங்கிறது என்னால் செய்யப்படும்